இப்போ ரஞ்சித் படம் எடுக்க எடுக்க மெட்ராஸு அட்டைக்கத்தின்னு எடுக்க எடுக்க அவன் பெருமையாக சொல்கிறான்ல, ஆமாடா நானும் மாட்டுக்கறி சாப்பிட்றேன்டா, ஆமாடா நான் இந்த லாங்குவேஜ் தான் பேசுவேன் சொல்கிறான்ல. அப்போ உனக்கு அந்த ரீஅஷூரன்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு, அந்த ஹிஸ்ட்ரியை ஐ ஹாவ் டு கிவ் இட் பேக் டு ஹிம், இதுதான் உன் ஹிஸ்ட்ரிடா, நீ இது கிடையாது, நீ ஒடுக்கப்பட்டிருக்க, பிகாஸ் யர் ஹிஸ்ட்ரி வாஸ் ஃபக்கிங் க்ளோரியஸ், இல்லை யுவர் ஹிஸ்ட்ரி வாஸ் ஃபக்கிங் க்ளோரியஸ், என்னோடய ஃபேமிலி எடுத்தாலும் என் ஹிஸ்ட்ரி பயங்கரமாக இருக்காவா அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் எனக்கே சொல்லாமல் மறைச்சிட்டாங்க. இப்போ நான் ஆக்டிவிஸ்ட் ஆன பிறகு எங்கள் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக வந்து ஷாலின் உங்களுக்கு தெரியுமா இப்படிலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த ஸ்டிக்மா எதுக்கு? அப்போ அந்த ஸ்டிக்மாவை பிரேக் பண்ண வேண்டிய ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்கிறது ஒரு க்ரூசேடர் மாதிரி நான் வந்து ஐ எம் டூயிங் இட்.